கஸ்டமர் பத்து பேர் கேட்டிருப்பீங்க, நான் கிக் பண்ணுறப்போ வண்டி கிக்கர் ஸ்லிப் ஆகுது, கிக்கர் பிடிக்க முடியுது, ஸ்லிப் ஆகுது, அதுக்கப்புறம் வண்டி நாங்கள் கொடுத்தா வண்டி மூவ் போக முடியுது, வண்டி இழுக்க முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ரீசன் தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வந்து வண்டிக்குள்ளே வந்து கிளச்சு பிளேட் வரும்பா, நாலு கிளச்சு பிளேட்டு, மூணு ஸ்டீல் பிளேட்டு, கிளச்சு ஹவுசிங், கிளச்சு ஸ்டெடி பூஸ்ட்னு மொத்தம் நாலு வரும். இப்போ வந்து கிளச்சு பிளேட் வந்து உங்களுக்கு அடி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கிக்கர் வந்து கிரிப்னர் ஒன்று வரும், ஸ்டீல் பிளேட்டும் கிளச்சு பிளேட்டும் நடுவில் உங்களுக்கு கிரிப்னஸ் வரும், ஸ்டீல் பிளேட்டு ஸ்ப்ரிங்கு டெம்பர் பிரஸ் எல்லாமே வரும். அது உங்களுக்கு டெம்பர் அந்த கிளச்சு பிளேட்டு தேஞ்சு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிக்கர் ஆட்டோமேட்டிக்காக வலுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரு அடியில் ஸ்டார்ட் ஆகிற வந்து 10 அடி அடித்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு திக்னஸ் கொண்டு போயிடும். அதேமாதிரி கிளச்சு அந்த போஸ்ட்டுக்கோ அந்த ஸ்டெடி ஹவுசிங்கோ இந்த இதில் போயிருந்துச்சுனாலோ உங்களுக்கு கிளச்சு ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, நீங்கள் கிளச்சு பிடிச்சாலே உள்ளே போகும், ஃபுல்லாமே மூவ்மெண்ட்டு. கிளச்சு பிடிக்கிற பிளேயே தெரியல, என்ன கிளச்சு பிடிச்சாலும் வண்டி போக மாட்டேது, வைக்க மாட்டேது. அதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளச்சு பஸ்ட்டிக்கு போட்டால் அது இழுத்தாலும் அவ்வளோ தூரம் போக மாட்டேது, வைக்க மாட்டேது, முக்கிய திணறி தான் போகுது அப்படின்ற. அது காரணமே அந்த கிளச்சு பிளேட் காரணம் தான். அந்த கிளச்சு போஸ்ட்டுக்கு கிளச்சு ஹவுசிங்கு, கிளச்சு பிளேட்டு, ஸ்டீல் பிளேட்டு, அப்புறம் ஸ்ப்ரிங்கு, இது ஃபுல்லாக டோட்டலாக உங்களுக்கு அடியானால் தான் அந்த பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் அந்த கிளச்சு பிளேட்டு கிளச்சு செட்டை நீங்கள் வாங்கி போட்டிங்க வச்சுக்கோங்க, மொத்தமே எவ்வளோனா ஒரு 1500 வரும், அவ்வளோதான் ஒரு வண்டிக்கு மேக்ஸிமம். அந்த இதை நீங்கள் செட்டை அசம்பிளி வாங்கி போட்டு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஒரு கிளச்சு பிளேட் வந்து எப்படின்னா 22,000-24,000 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த கிளச்சு பிளேட் வந்து தாங்கும். கிளச்சு இது பண்ண அந்த 24 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளச்சு ஹவுசிங் கிளச்சு பிளேட்லாம் டோட்டலாக நீங்கள் அந்த செட்டு கிட்டாவுக்கு கிட்டாக வாங்கி கிட்டாவே மாற்றிட்டு வச்சுக்கோங்களேன், வண்டிக்கு அந்த பிரச்சனை இல்லை, வண்டிக்கு அந்த சுமத்து. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற மைலேஜ் அதே தான் மைலேஜ் கொடுக்கும். பல பேர் சொல்லுவீங்க மைலேஜே தர மாட்டேங்குது, எனக்கு 55 வந்து 40 தான் தெரியுது, 30 தான் தெரியுது, 20 தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கிளச்சு பிளேட் போனாலும் உங்களுக்கு மைலேஜ் சுத்தமாக ட்ராப் ஆகும், ஏன்னா வண்டி கிளச்சு பிளேட்னால தான் உங்களுக்கு வண்டி இழுவை கொடுக்கும், இழுத்தால் தான் உங்களுக்கு வந்து மூவிங்கில் வந்து உங்களுக்கு மைலேஜ் பெட்ரோல் ட்ராப் எல்லாம் கரெக்டாக வரும். அப்போ இதுவே உங்களுக்கு பேசுன்றப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவுமே தராது. அப்போ இது எங்கே ஆரம்பிச்சு எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்களா, அதான் ஆரம்பிக்கணும். கிளச்சு ஹவுசிங் இதை மாற்றிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கொடுக்குற கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கொடுக்குற பிக்கப் கொடுக்கும், ஆட்டோமேட்டிக் அந்த கிக்கர் அடிக்கிறது 10 அடி அடிச்சதை ஸ்டார்ட்ன்றது 1 அடியிலே சட்டை அடிச்சு ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி நாங்கள் கிளச்சு பிடிக்கிறப்ப பாதி உள்ளே போகுது, பாதி மூவ்மெண்ட் ஆகும் போது வைக்க முடியுது அப்படின்னு. கிளச்சு பிளேட்டு தேஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிளச்சு பிடிக்கிற எப்படி சொல்கிறது பிடிக்கிறதே தெரியாமல் இருக்கும், பாதி கிளச்சு உள்ள ஃபுல்லாக கிளச்சு, பாதி விட்டாலும் வண்டி போக மாட்டேது, வைக்க மாட்டேது அப்படின்னால கிளச்சு பிளேட்டுன்ற ஒரு அழுத்தம் நம்ம இவ்வளோ ஒரு கணத்தை கொடுத்து அந்த கணம் தேஞ்சு போச்சுன்னா கணத்தை உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன போகும், அவளுக்கு அந்த கேபிள் வந்து உங்களுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிடும், உள்ளே போயிடுச்சுங்களேன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் கிளப்பு. அப்போ நீங்கள் கிளச்சை பிடிச்சாலும் போதும் கியர் பிடிச்சாலும் போக போகாது. அது கம்ப்ளைண்ட் கிளச்சு நீங்கள் அந்த குறைய குறைய நீங்கள் அந்த கிளச்சு மட்டு கீழே வந்து ஒரு நட்டு வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டுன்னு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் குறைய குறைய நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்துச்சிங்களேன், கிளச்சு கொஞ்சம் கிளச்சு லோடு ஆகிடும் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த பாதிலே நிற்கிறது, பாதிலே ஸ்டக்காகி பிடிச்சிக்கிறது வச்சுக்கிறது இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கிளச்சு பிளேட் அந்த கம்ப்ளைண்ட் வராமல் கொஞ்சம் பார்த்துக்குறோம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக அந்த கிளச்சு பிளேட்டோட எப்பவுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கிளச்சு பிடிச்சி டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் அந்த, யூஸ் பண்ணாத பொருள் கிடையாது, நம்ம கிளச்சு யூஸ் பண்ணால் வண்டி கீர பண்ண முடியும், கீர பண்ணால் தான் மூவ் பண்ண முடியும், அதை நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான். அப்படின்றப்போ நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறப்போ ஒரு ஒரு டைம் சொல்லிடணும், கிளச்சு எங்களுக்கு இதாக இருக்குது, எங்களுக்கு கிளச்சு கேபிள் மாதிரி கிளச்சு கேபிள், கிளச்சு கேபிளை நீங்கள் மாற்றிட்டு வச்சுக்கணுங்களே, உங்களுக்கு கிளச்சு பிளேட் அவ்வளோ சீக்கிரம் அடியாகாது. நீங்கள் ஒரு ஒரு சர்வீஸுக்கு இல்லை ஒரு உங்களுக்கு சர்வீஸ் ஒரு ஒரு பார்க்க முடியல வைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு ஆட்டம் நீங்கள் கிளச்சு கேபிள் மாற்றிடுங்க. கிளச்சு கேபிள் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு கிளச்சு பிளேட் அடியாக வாய்ப்பு உண்டு, ஏன்னா கிளச்சு கேபிள் வந்து உங்களுக்கு வந்து இரும்பு சென்சார் தான். அப்போ கேபிள் வந்து மூவ் ஆகின்றப்போ உங்களுக்கு ஸ்டக்காக இப்படி உள்ள துருப்பிடிக்கிறது இல்லை பெண்ட் ஆகிற இடம் இந்த மாதிரி பெண்டாகி பிடிச்சிக்கிறோம். அப்போ பிடிச்சிக்கிறப்போ லிவர் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிச்சி நின்றுக்கிறோம், பிடிச்சிட்டுருப்போ அப்போ உரசி ஒன்று எந்த ஒரு பொருள் இப்போ இன்னொரு பொருள் இந்த பொருள் இப்போ உரசி ஒடிச்சுங்களே என்ன ஆகும், தேய ஆரம்பிச்சிடும், தேஞ்சு உள்ளே இருக்கிற அந்த கணத்தை குறைக்க ஆரம்பிக்கும். அதே தான் அந்த மெமெண்ட் கிளச்சு கேபிள் வந்து உள்ளே அந்த இரும்பு பிடிச்சிக்கிச்சோ இல்லை கேபிள் பெண்டாகிற இடத்துல வந்து கேபிள் நம்ம பிடிச்ச உள்ளே லாக் ஆகிடுச்சுங்களே, உள்ள கிளச்சு பிளேட்டும் அப்புறம் கிளச்சு ஸ்டீலும் வந்து உரசி உரசி ஓட ஆரம்பிச்சிடும், உரசி ஆரம்பிச்சோன்னு நம்ம அந்த கணத்தை குறைச்சிரும். அப்போ அந்த கணத்தை குறைய குறைய அந்த கணம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், அப்போ என்ன செய்யும் கிளச்சு பிளேட் கம்மி ஆகும். அதெல்லாம் நீங்கள் 10,000 கிலோமீட்டர் ஒரு ஆட்டம் இல்லை சர்வீஸ் மேலே ஒரு ஆட்டம் நீங்கள் கிளச்சு கேபிள் மாற்றிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, கிளச்சு பிளேட்டு அடியாகாது, கிளச்சு கேபிளுக்கு இந்த பிரச்சனை வராமல் வந்துருக்கும்.